வணக்கம் அமுதன். வணக்கம் ஸ்டீஃபன். வணக்கம் நேயர்களே. இன்றும் முதலாவதாக நாங்கள் தென்னிலங்கையில் வெளியாகும் தமிழ் வார இதழான வீரகேசரி எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி வார வெளியீட்டின் பிரதான செய்தியாக, இந்தியாவின் அழுத்தம் காரணமாகவே அரசுடன் பேச்சுவார்த்தை தொடர்கிறது, சுரேஷ் பிரேமச்சந்திரன் எம்பி கூறுகிறார் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் அழுத்தம் காரணமாகவே நாம் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகிறோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேசரி வார வெளியீட்டுக்கு கருத்து தெரிவித்தார். இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் கட்சி என்ற அடிப்படையிலே அரசாங்கம் தம்முடன் இதுவரையில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்றே தான் நினைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதி என்று நாம் ஒருபோதும் கூறிக்கொள்ளவில்லை. அவர் கூறியிருந்தால் அது தவறானது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் மக்களின் நம்பிக்கைக்குரிய கட்சி இதுவே. ஆகவே வடக்கு கிழக்கில் தமிழ் கட்சி என்ற அடிப்படையில் வேறு எந்த கட்சிக்கும் ஆசனங்கள் கிடைக்கவில்லை எனவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு கட்சி நாங்கள் தான். அந்த வகையில் எங்களுடன் பேச வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அரசாங்கம் இனப்பிரச்சனை குறித்து எங்களுடன் பேச வேண்டும் என்ற தேவை இருக்கிறது என்று சொன்னால், தமிழ் கட்சி என்ற அடிப்படையில் தமிழ் மக்களால் நாம் மாத்திரமே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். அதனாலேயே எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. ஒரு விடயத்தை இங்கே கூறிக்கொள்ள வேண்டும். சுசில் பிரேமஜயந்தவோ அல்லது அரசில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் சிலரோ உண்மையை மறைக்க அவ்வாறு திரிவுபடுத்துவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் ஏன் அவ்வாறு சொல்லப்படுகிறது என்று பார்த்தால், உண்மைகளை மறைத்து தாம் விரும்பிய பொய் பிரசாரங்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறான கருத்துக்களை கூறி வருகிறார்கள். அந்த பிரசாரங்கள் விடயங்களை திசை திருப்புவதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கையாகவே நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் ஏக பிரதிநிதி என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறவில்லை எனவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் நடைபெறும் பேச்சுவார்த்தை ஒரு கண்துடைப்பான பேச்சுவார்த்தையாகவே நோக்கப்படுகிறது. காரணம், இந்தியாவின் அழுத்தம் காரணமாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து எப்படியாவது கலட்டிவிட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அரசாங்க தரப்பினர் செயற்பட்டு வருவதை அண்மையில் அவர்கள் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் மூலம் அறிய முடிகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தாம் ஒருபோதும் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என தெரிவிக்காத நிலையிலும், அமைச்சர்கள் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல, நமது ஆளும் கட்சிக்கும் தமிழ் வடக்கு கிழக்கில் வாக்குகள் கிடைத்திருப்பதாகவும் கூறி வருகின்றனர். மூன்றாம் தரப்பு நாடு ஒன்றின் அழுத்தம் காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சு நடத்தும் அரசாங்கம் தெரிவுக்குழு மூலம் அரசியல் தீர்வு காணப்போவதாக அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் அரசாங்கத்தின் இரட்டை வேடம் அம்பலத்துக்கு வந்துவிடும் என்ற காரணத்தினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை கலட்டிவிட்டு விட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தாமாகவே பேச்சுவார்த்தையில் இருந்து பின்வாங்கியது என கூறி அதன் மீது பழியை சுமத்த அரசாங்கம் திட்டமிடுவதாகவே இந்த அமைச்சர்களின் இந்த கருத்துக்கள் எமக்கு புலப்படுத்துகின்றன. அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான ஆரம்ப கட்ட பேச்சுக்களில் காணப்பட்ட எந்த ஒரு விடயமும் இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை. குறிப்பாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் விவரங்களை வெளியிடுவதாக அரசாங்கம் முன்னர் தெரிவித்திருந்த போதிலும், எட்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அந்த விடயம் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை. அத்துடன் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்பவர்கள் உறுதியான இறுதியான தீர்மானத்தை எடுக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக என்னதான் கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் இறுதி தீர்மானத்தை பாதுகாப்பு அமைச்சு அல்லது பாதுகாப்பு செயலாளர் அல்லது ஜனாதிபதி எடுக்கும் நிலை இருப்பதால், இந்த அரசாங்கத்தின் சார்பில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்பவர்கள் ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு கைப்பாவைகளாகத்தான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றனர். அதேவேளை அரசாங்கத்திடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்கனவே வழங்கியிருந்த தீர்வு திட்டம் தொடர்பான அரசாங்கத்தின் பதில் எழுத்து மூலம் அறிவிக்கப்படும் என இறுதியாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அந்த பேச்சுவார்த்தையில் அது வழங்கப்படவில்லை, பேச்சுவார்த்தை சோபிக்கவில்லை எனவும் கூறப்பட்டது. இவ்வாறாயினும் ஆளும் கட்சி தரப்பில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு வரும் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு முடிவை எடுக்க முடியாத நிலையில் இருப்பது உண்மைதான். காரணம், இலங்கையின் அரசியலில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியே இறுதி முடிவை எடுக்க முடியும். இந்த நிலையில் ஜனாதிபதியால் தீர்வை வைக்க முடியும் என பல தரப்பினர் உறுதியாக கூறி வருகின்றனர். எனினும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கடந்த கால தலைவர்களைப் போலவே இதை இழுத்தடித்து சென்று தமிழர்களுக்கு தீர்வு வழங்க போவதில்லை என்ற உண்மை நிலைமை எதிர்காலத்தில் எம்மால் காண முடியும் என்ற நிலைமைதான் இலங்கையில் தற்போதும் தொடர்கிறது. வீரகேசரி வார வெளியீட்டின் மற்றொரு முக்கிய செய்தியாக, தெருவுக்குழுவின் முடிவுகளின் அடிப்படையிலேயே புதிய அரசியல் திருத்தம் குறித்து தீர்மானிக்கப்படும், அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த என்ற தலைப்பிலும் ஒரு செய்தியை இன்றைய வார வெளியீட்டு வீரகேசரி வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்ற தெருவுக்குழுவின் முடிவுகளின் அடிப்படையிலேயே 20வது திருத்தம் குறித்து தீர்மானிக்கப்படும் என பெட்ரோலிய வளத்துறை
உள்துறை அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த கேசரி வார இதழுக்கு தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் கூறியதாவது, யுத்தம் நிறைவடைந்த காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலையை விட தற்போதுள்ள சூழ்நிலை மிகவும் மாற்றமடைந்துள்ளது. காலம் மாறியுள்ளது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் அதில் வடக்கு பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிட்டது. அதனுடன் ஏனைய கட்சிகளும் போட்டியிட்டன. அந்த கட்சிகளும் ஆசனங்களை கைப்பற்றின. இந்த நிலையில் இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ற விடயத்தில் அந்த கட்சிகளினதும் கருத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டியுள்ளதாக சுசில் பிரேமஜயந்த கூறியுள்ளார். அதனால் நாடாளுமன்ற தெரிவு குழு ஒன்றை அமைத்து அதன் ஊடாக இதற்கு தீர்வை முன்வைக்க எண்ணியுள்ளோம். இந்த நாடாளுமன்ற தெரிவு குழுவை அமைப்பதனால் இந்த பிரச்சனைக்கான தீர்வை முன்வைக்க நீண்ட காலம் தேவைப்படாது. நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சி உறுப்பினர்களை கொண்டு தெரிவுக்குழு ஒன்றை அமைத்து அதன் ஊடாக தீர்க்கமான முடிவொன்று எட்டப்படும். அவ்வாறு எட்டப்படும் தீர்மானம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே அதனை நடைமுறைப்படுத்த அரசியல் திருத்த சட்ட மூலம் ஒன்றை முன்வைப்பது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தெரிவுக்குழு அமைப்பது தொடர்பாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி, ஜேவிபி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியன கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. அத்தோடு நாடாளுமன்ற தெரிவுக்குழு என்பது வெறும் காலத்தை கடத்தும் ஒரு செயல் எனவும், இவ்வாறான நாடாளுமன்ற தெரிவுக்குழு இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகளாலும் முன்வைக்கப்பட்டிருந்ததாகவும், அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் இந்த கட்சிகள் தெரிவித்துள்ளன. இவ்வாறான சூழலில் தற்போதும் மீண்டும் ஒரு நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று குறித்து அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதுடன் அதற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டுள்ளது. எனினும் இந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழுவினால் இன பிரச்சனைக்கு தீர்வொன்றை முன்வைக்க முடியாது. இது மக்களை ஏமாற்றும் செயற்பாடு என எதிர்கட்சிகள் குற்றஞ்சாட்டி வருவதாகவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி காலத்தில் மங்கள முனசிங்க குழு நியமிக்கப்பட்டது. அதன் பின்னர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் ஒரு தீர்வு பொதி தயாரிக்கப்பட்டு அது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது அது தோற்கடிக்கப்பட்டது. அதே போல தற்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் சர்வகட்சி பிரதிநிதிகள் குழு ஒன்றை அமைத்து அரசியல் தீர்வு காண்பதற்கான யோசனைகளை கோரியிருந்தார். அதன்படி அந்த குழு திச விசாரண தலைமையிலான அந்த குழு யோசனைகளை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்திருந்தது. அதற்கு சிங்கள ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை வெளியிட்டிருந்த போதிலும் அந்த தீர்வு பொதியும் கடைசி வரை இன்னும் என்ன எவ்வாறான தீர்வு ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது என்பது குறித்த தகவல்கள் கூட வெளியாகவில்லை. அதற்கு ஜனாதிபதியும் எந்த விதமான காத்திரமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் மீண்டும் அரசாங்கம் தெரிவுக்குழு மூலம் இலங்கை இனப்பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு காணப்போவதாக தற்போது மீண்டும் ஒரு முறை அந்த தெரிவுக்குழு யோசனையை முன்வைத்திருக்கிறது. வீரகேசரி வார வெளியீட்டின் மற்றும் ஒரு செய்தியாக, இனப்பிரச்சனை தீர்வை இழுத்தடிக்கும் முயற்சியை நாடாளுமன்ற தெரிவுக்குழு, அரியநேந்திரன் எம்பி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இனப்பிரச்சனைக்கான தீர்வு திட்டத்தை முன்வைக்கும் வகையில் அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் எட்டு சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ள நிலையில் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிக்க உள்ளதாக அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களுள் ஒருவரான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜயந்த கருத்து தெரிவித்துள்ளமை இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயத்தை மேலும் காலம் கடத்தி செல்வதற்கான ஏற்பாடாகும். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பவனா அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். திருக்கோவில் பிரதேச சபைக்கான தேர்தல் பிரசார கருத்தரங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தர் தமிழ்நேசன் தலைமையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் சந்திர நேருவின் இல்லத்தில் நடைபெற்றது. அங்கு உரையாற்றும் போதே அரியநேந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் விடயத்தை இழுத்தடிப்பு செய்யும் நோக்கில் முன்வைக்க உள்ள நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நாம் முற்றாக நிராகரிக்கிறோம். இதனை இந்த நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியும் மக்கள் விடுதலை முன்னணியும் ஏற்கவில்லை. ஆகவே நாடாளுமன்ற தெரிவுக்குழு என்பதில் கிடப்பில் போடத்தக்க அம்சமாகும் எனவும் அரியநேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் எதை கூறினாலும் வடக்கு கிழக்கு மக்களின் அரசியல் பலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளதை நாம் பல தடவை நிரூபித்து உள்ளோம். எதிர்வரும் 23ஆம் தேதி இடம்பெற உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் மக்கள் இன்னமும் பலமான முறையில் நிரூபிக்க உள்ளனர். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற முக்கிய அமைச்சர்களும் பேரினவாத சிந்தனையாளர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களின் ஏக பிரதிநிதிகள் அல்லர் என்று அரசியல் வரலாறு தெரியாமல் கூக்குரல் விடுவதாலும் அறிக்கைகள் விடுவதாலும் உணர்வுள்ள தமிழ் மக்கள் வீறு கொண்டு எழுந்து தமது பலத்தை எமக்கு மேலும் மேலும் அளிக்கின்றனர். இந்த வகையில் சும்மா கிடந்த சங்கை ஊதிக்கெடுத்தானாம் ஆண்டி என்பது போல தமிழ் மக்களை உசுப்பேற்றும் அமைச்சர்களுக்கு நாம் ஒரு வகையில் நன்றி தெரிவிக்க வேண்டியுள்ளது எனவும் பவனா அரியநேந்திரன் கூறியுள்ளார். வீரகேசரி வார வெளியீட்டின் மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, இலங்கை விவகாரத்தில் இந்திய அரசாங்கத்தின் அசம்பந்தத்தை தமிழ்நாடு பார்த்துக் கொண்டிராது, சென்னை பல்கலைக்கழக பொது நிர்வாகத்துறை தலைவர் கூறுகிறார் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய இலங்கை நட்புறவில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு மறுக்கப்படாத அளவுக்கு மதிக்கப்படுகிறது. இந்தியாவில் அடுத்தடுத்து பதவிக்கு வந்த அரசாங்கங்கள் இது குறித்த விடயத்தில் ரகசியமாக குளிபறிக்கும் வேலையை ஒழுங்காக செய்து வந்துள்ளன. அதேவேளை இலங்கையில் அரசியல் கட்சிகள் இந்தியாவை வெளிப்படையான துரோகம் இழைத்துவிட்ட நாடாகவே பார்க்கின்றன என்று சென்னை பல்கலைக்கழக அரசியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை தலைவர் ராமு மணிவண்ணன் தி வீக்கெண்ட் லீடருக்கு தெரிவித்துள்ளார்.
அரசியல் சமத்துவ உரிமைகள் கோரி இலங்கை தமிழர்கள் கடந்த 60 ஆண்டுகளாக நடத்தி வந்த போராட்டம் இராணுவ நடவடிக்கை மூலம் கடந்த 2009 மே மாதம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதில் இந்தியாவின் வகிபாகம் குறித்து பல்வேறு தரப்புகளிலிருந்து வினாக்கள் எழ தொடங்கியுள்ளன. இலங்கை விவகாரத்தில் இந்திய மத்திய அரசு காட்டி வரும் அசம்பந்த போக்கு நீடிக்கப்படுவதனை தமிழ்நாடு அரசு சும்மா பார்த்துக் கொண்டிருக்காது என்பதனை தமிழக முதல்வர் ஜெயலலிதா மத்திய அரசுக்கு திட்ட தெளிவாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணியை மண்கவ செய்வதில் இலங்கையின் கூட்டரசாங்கத்தின் தமிழர் விரோத கொள்கையே பிரதான காரணியாக விளங்கியமை தெரிந்தது. காங்கிரஸ் கட்சி இந்தியாவுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இடையேயான வரலாற்று தொடர்பை தமிழீழ விடுதலை புலிகளுடன் சாதித்த கோபத்தின் மூலம் கொச்சைப்படுத்தியுள்ளது எனவும் மணிவண்ணன் கூறியுள்ளார். விடுதலை புலிகளுடன் நடத்தப்பட்ட இறுதிக்கட்ட போரில் இந்தியா காத்திரமான பங்களிப்பை வழங்கி இருப்பதாக கூறியிருந்த இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோதாபய ராஜபக்சவின் கூற்றை இந்திய வெளிவிவகார அமைச்சு மறுக்காததன் மூலம் தனது இரட்டை வேடத்தை காண்பித்தது. இதன் பின்னணியில் இலங்கையில் நிகழ்த்தப்பட்டதாக கூறப்படும் போர் குற்றங்களுக்கு இந்தியா உடந்தையாக இருந்தவை பற்றிய குற்றச்சாட்டுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன என்றே கூற வேண்டும். இந்தியாவின் இத்தகைய குளறுபடியான கொள்கைக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் போர்க்கொடி உயர்த்த தொடங்கியுள்ளனர். கடந்த மாதம் தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் இலங்கைக்கு எதிரான பொருளாதார தடை உள்ளிட்ட 2 பிரதான தீர்மானங்களை ஏகமனதாக நிறைவேற்றியதன் மூலம் தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை உலக மக்கள் அனைவரும் உணரக்கூடியதாக இருந்தது எனவும் ராமு மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். மனித உரிமை ஆர்வலர்கள், புத்திஜீவிகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை, டப்ளினில் இயங்கி வரும் நிரந்தரமான மக்கள் நியாய சபை உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்கள் என்பன பல தரப்பிலிருந்தும் இலங்கை அரசால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக எழுந்த எதிர்ப்பு அலைகளின் எதிரொலியாகவே இந்த இரு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன என துணிந்து கூறலாம். இலங்கை பற்றிய தமிழ்நாட்டின் கொள்கையினை இந்த தீர்மானங்கள் மீளாய்வு செய்ய வழிவகுத்துள்ளதுடன் இலங்கை மீதான இந்தியாவின் கொள்கை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்றை நடத்த மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் உரிமையை தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டுள்ளதாகவும் ராமு மணிவண்ணன் மேலும் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஒரு வீடியோ காட்சியை வெளியிட்டிருந்தது. ஏற்கனவே சேனல் போவோ தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்ட இலங்கையின் போர்க்குற்றங்கள் தொடர்பான வீடியோ காட்சியை அதாவது டப் செய்து மொழிமாற்றம் செய்து இலங்கை பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருப்பதாகவே அந்த வீடியோவை பார்க்கும் போது தெரிகிறது. காரணம் களத்தில் காணப்படுகின்ற இயற்கை சப்தங்கள் ஒன்றும் வீடியோ காட்சியில் உள்ள சப்தங்களில் கேட்கவில்லை. ஆனால் அந்த குரல் கொடுப்பவரின் சப்தம் மாத்திரம் மிக தெளிவாக கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நடவடிக்கை ஒரு கேலிக்கூத்தான விடயமாகவே என்ன தோன்றுகிறது. காரணம் அதற்கு உண்மையை மூடி மறைப்பதற்காக செய்யப்படுகின்ற இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் இலங்கை அரசாங்கம் சர்வதேச ரீதியில் பின்னடைவுகளை சந்திக்க வேண்டிய நிலைமையே ஏற்படும் என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. அத்துடன் பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிடப்பட்ட வீடியோ காட்சிகளை மூலப்பிரதி என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ காட்சியில் அந்த கேட்கும் தமிழரின் குரல்கள் தமிழர்களுக்கானது அல்ல என்பதும் மிக தெளிவாக காணப்படுகிறது. அவர்கள் கொழும்பை சார்ந்த அல்லது வேறு இனத்தை சார்ந்தவர்களே அந்த அதற்கு குரல் கொடுத்திருப்பதும் மிக தெளிவாக கேட்கக்கூடியதாக இருக்கிறது. சர்வசாதாரணமாக பார்க்கும் எங்களுக்கே இந்த விடயம் திட்ட தெளிவாக தென்படும் போது இந்த வீடியோவை அல்லது இந்த குரல்களை சர்வதேச ரீதியான நிபுணர்கள் ஆராயும் போது இலங்கை அரசாங்கத்தை இக்கோமாளி என்ற நிலைக்கு இட்டு செல்வதாகவே இந்த செயற்பாடுகள் காணப்படுகின்றன. ஒரு பாதுகாப்பு அமைச்சு அல்லது அரசாங்கம் ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமே தவிர இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது, இவ்வாறான செயற்பாடுகள் ஈடுபடக்கூடாது என்றே அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். காரணம் சர்வதேச ரீதியில் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு விஞ்ஞான ரீதியிலான பதில்களை வழங்க வேண்டுமே தவிர இவ்வாறு செயற்படக்கூடாது என அந்த அரசியல் நோக்கர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். அத்துடன் இந்த மூலப்பிரதிகள் லண்டனில் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ளதாகவே அரசாங்க தரப்பில் சில தகவல்கள் வெளியாகி உள்ளன. எவ்வாறாயினும் இந்த கேலிக்கூத்தான விடயம் அரசாங்கத்திற்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் என்றே அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் இன்று வெளியாக இருக்கும் உதயன் பத்திரிகை பார்ப்போம். உதயன் பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தியாக போர்க்குற்றங்களில் தத்ரூப காட்சிகள் அடங்கிய இலங்கையின் கொலைக்களம் படத்தை ரணில் மூன் ஒரே நேரத்தில் பார்ப்பர் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா சென்றுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் ஐநா செயலாளர் நாயகம் பேங்கி மூனும் ஒன்றாக இருந்து இலங்கையின் கொலைக்களம் சேனல் போ ஆவண திரைப்படத்தை பார்வையிடுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் பேங்கின் மூனை சந்தித்து ரணில் விக்ரமசிங்க பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். அந்த நேரத்தில் இருவரும்
ஒன்றாக அமர்ந்து போர்க்குற்றங்கள் மற்றும் திகிலூட்டும் காட்சிகள் அடங்கிய இந்த ஆவணப்படத்தை பார்ப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் ரணில் அரசின் உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினருடன் பேச்சுக்களை நடத்தி வருகிறார். இந்த விஜயத்தின் இறுதியாக நாளை மறுதினம் ஐநாவின் செயலாளர் நாயகம் பேங்கின் மூனை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார். கடந்த மாதம் 15ஆம் தேதி சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட இலங்கையின் கொலைக்களம் ஆவணப்படத்தை இதுவரை தாம் பார்க்கவில்லை என்று பேங்கின் மூன் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எனவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவலோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்டீபன். நான் அமுதன். வணக்கம் நேயர்களே.